ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வயதுக்கு வந்த பெண்களும் அதே போல் குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கும் இது ரொம்பவே முக்கியமானது. இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த மாதிரி உளுந்தை வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து 1.5 கப் அளவு உளுந்து எடுத்துருக்கோம். இதை சரியாக 3 மணி நேரம் நல்லா அலசிட்டு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறதும், அதாவது அதை கையில் அமுக்கி பார்க்கும் போதும் நல்லா அமுங்கணும், அந்த அளவுக்கு நல்லா ஊறணும். அதனால 3 மணி நேரம் நல்லா ஊறுறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் கழித்து நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ ஊற வச்ச உளுந்து எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் எல்லாமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா உளுந்தையும் மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க அரைக்கும் போது, அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தை போட்டுக்கலாம். இப்போ சரியாக 1 கப் அளவு உளுந்து இருந்துச்சுன்னா, அதாவது அரைச்சி வச்சுருக்க உளுந்து இருந்துச்சுன்னா, சரியாக 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அடுப்பில் போட்டு கிண்டும் போது சட்டன் அடிப்பிடிக்காது, நல்லா பச்சை வாசனை போக நல்லா வேக வைக்கணும். அதனால இந்த பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக இது கூடவே ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து வெள்ளத்தை துருவி வச்சுருக்கோம். அந்த வெள்ளத்தை வந்து நம்ம பாவுக்கு காய்ச்சிக்கலாம். இது போல் எல்லா வெள்ளத்தையும் நல்லா துருகினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க, அதாவது துருவி வச்சுருக்க எல்லா வெள்ளத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே உளுந்த மாவில் வந்து தண்ணி சேர்த்துருக்கனால ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது இப்போ ஒரு பக்கம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் அடுப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்த மாவை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து பிடிச்சி போயிடும். பிடிச்சி போனால் அந்த உளுந்த கஞ்சி நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இப்போ பக்கத்துலேயே நின்று ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சட்டுன்னு நல்லா கெட்டியாயிரும். இதில் ரொம்பவே முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து சீக்கிரம் கெட்டியாயிரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாதீங்க. 1 கப் அளவு உளுந்து இருந்துச்சுன்னா 2 கப் அளவு சரியாக தண்ணி ஊற்றணும். அப்படின்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா இது போல் திக்காயிரும். ஒரு 10 நிமிஷத்துலே அடுப்பில் பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக திக்காயிருச்சு. இப்போ நம்ம இதுக்கடையில் நம்ம வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிருக்கோம்ல, அந்த வெள்ளைப்பாகை வடிகட்டியை வச்சு நல்லா இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே வெள்ளைப்பாகு ஊற்றிட்டோம் அப்படின்னா லைட்டாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருக்கும், அது எல்லாமே நம்ம காய்ச்சக்கூடிய அந்த உளுந்தங்கஞ்சியில் பட்டுரும். அதனால இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாகிருச்சு. நல்லா சிம்லேயே வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கடையில் 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பைட்லேயும் அது சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி குடிக்கிறவங்க சிலருக்கு வந்து பிடிக்காது, இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூடில் தான் நம்ம தேங்காய் துருவல் போட்டிருக்கோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேங்காய் துருவல் போட்டுறாதீங்க. இப்போ வந்து சூப்பராக ஒரு பவுலில் தேங்காய் துருவலோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்தங்கஞ்சியை ஊற்றி இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் இல்லாட்டி 1 டீஸ்பூன் போல் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். இது வந்து வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுத்தாலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து மூட்டு வலி, அதே போல் குழந்தை பெற்ற பெண்கள், வயது வந்த பெண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்த்தியானது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டேன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.